எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்து டிஎன்பிசியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது தெரியும் தெரியாது குரூப் டூக்கும் குரூஃப் ஒன்னுக்கும் இரு கரெக்டுங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அது குரூப் ஃபோர் கூட அந்த ஜிகே பார்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை யூனிட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற டாபிக் இருக்கும் ஸோ அது வந்து தமிழ் இலக்கண வரலாறுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த டாபிக் தான் ஸோ அது அதில் அந்த ஒரு பார்ட் பார்ட் ஒன்றில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் இருக்குதுங்க எல்லாமே சரிங்களா ஸோ அதை தமிழ் புக்கில் இருக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் புக்கில் இல்லாமல் இருக்கிற நோட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறத ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎன்பிஸில் கேட்ட கொஷினும் நான் எடுத்து தனியாக கொடுத்துருக்கேன் டாபிகைஸாக ப்ளஸ் பிடிஎஃபும் கடைசியாக கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்மளுடைய நோட்ஸ் தான் சரிங்களா ஸோ அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிற சப்ஸ்க்ரைபில் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் சங்க காலம் முதல் இக்காலம் வரையான தமிழக இலக்கண வரலா இலக்கிய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னால் நம்ம வழக்கமாக இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கொஷின்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க எதுக்கு நான் இதெல்லாம் வந்து வீணாக சொல்லிக்கிட்டு ஸோ ஷோ த ஆன்சர் க்ளிக் பண்ணிங்கன்னால் எல்லாத்துக்கும் வரும் நீங்கள் ஹோனாக டெஸ்ட் பண்ணி வச்சிங்க ஏன்னால் ஆல்ரெடி வந்து குரூப் ஒன்றுக்கு படிச்சிருப்பீங்க குரூப் டூ குப்பை படிச்சிருப்பீங்க ஸோ இதை வந்து நீங்கள் யோசோத ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படியே வாங்க எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து கொஷின்ஸ் கே பதினோரு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து இதோட இது ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றதும் நம்ம இதுவும் இருக்கு இல்லையா அதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அப்படியே பாண்டை கைச்சிங்க சரிங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதிமூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இருபத்தி நாலு எஸ் கரெக்டாக பதிமூணு கொஷின்ஸ் வரைக்கும் அதில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் ஷோ தன்சர்ன்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்க உங்களை நீங்களே சோதிச்சுக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட இந்த டாப்பிக்லேருந்து இருபத்தி நாலு கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது இது வந்து புது சிலபஸ் நடந்தது தாங்க புது சிலபஸ்னால் மூணு எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா அந்த மூணு எக்ஸாமில் யூனிட் எயிட்டில் இந்த ச இலக்கண வ இலக்கண வரலாறுலேருந்து கேட்ட கொஷின்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது பேஜ் நம்பர் வந்து நான் சொல்கிற தமிழ் நியூ புக்கில் இருக்குது நான் பேஜ் நம்பர் சொல்லிட்டு அதை விட நோட்ஸாக கொடுத்துட்டா நல்லாயிருக்குல்ல நம்ம கட் பண்ணி அதை ஒரு நோட்ஸாகவே கொடுத்து கொடுத்துற தமிழுக்கு அதனால் இது நான் அந்த பேஜ் நம்பர் கொடுக்கல சரிங்களா அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது தாங்க நோட்ஸ் அதோட நோட்ஸு ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது நம்மளுடைய நோட்ஸ் தான் இதை பற்றி நான் சொல்கிறேன் மேலே வந்து என்னென்ன கொஷின் இருக்குதுன்னு ஒரு முறை அப்படியே பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நோட்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தினா கிட்டத்தட்ட அஞ்சு கொஷின் வரைக்கும் இருக்குங்க இதில் சரிங்களா மீதியெல்லாம் நம்ம தமிழ் புக்குலேயே இருக்குது எல்லாமே தமிழ் புக்கில் இருக்குது தமிழ் புக் கண்டிப்பாக படிக்கணும் யாருன்னா தமிழ் புக்கு படிக்கக்கூடாது தமிழ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அது இருக்குது நான் ஒன்றா ப்ரூப்போட ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒன்பதாவது கொஷின் எடுத்துங்களா ஒன்பதாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடையாள மாலை எதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பண பூதான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நோட்ஸில் பேஜ் நம்பர் எண்பதாவது பேஜ் நம்பரில் இருக்கும் நான் இதில் காமிச்சே வச்சுருக்கேன் அந்த எண்பதாவது பேஜ் நம்பரில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சார் சார் ப பணம் வந்து மாலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வடவெங்கிட தென்குமரி ஆயி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்கிற வரி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ அது வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னா பதினாறாவது பேஜ் நம்பரில் இருக்குது நம்ம கொடுத்துற நோட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமி தமிழகத்தின் பாண்டியரின் ஆட்சி குறித்து த தகவல்களை எழுதுவில்லை ரோமானியர் ரோமானியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஸ்ட்ரம்ப்போவா எஸ் ஸ்ட்ரம்போ அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு ஸ்ட்ர இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா தென் பேஜ் நம்பர் பத்தில் இருக்குங்க இந்த டீட்டெயில் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அரிக்கமேடு அப்படின்றது தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய கொடுத்துற நோட்ஸில் ஆறாவது பேஜ் நம்பரில் இருக்குது சரிங்களா ஸோ இது மாதிரி இந்த இந்த கொஸ்டின் நீங்களே கண்டுபிடிங்க எங்கே இருக்குது அஞ்சாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்ஸில் எங்கே இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்குங்க சரிங்களா ஸோ இது தாங்க இதோட டீட்டெயில்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேட்குற கொஷனில் அஞ்சு கொஷின் வரையும் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம் தான் கிட்டத்தட்ட நூறு பேஜஸ் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்டே இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் சரிங்களா இதை எப்படியே நோட் இந்த ஓரமா அந்த அதாவது அந்த பேஜில் நோத்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் தெரியாது ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க எப்படி சார் டவுன்லோட் பண்றது எப்படி நகு நேரிடம் நூற்றி நூறு பேஜு நான் நூற்றிட்டு தான் வந்து டவுன்லோட் பண்ணமான்னு கிடையாது நீங்கள் இந்த பேஜ் அதாவது இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா பிளாக் கலர் பாக்ஸ் அதில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்னும் பாக்ஸை விட்டுட்டு வெளியே வாங்க சரிங்களா வெளியே வந்தால் உங்களுக்கு நவரும் ஸோ இது பாருங்கள் கிளிக் டவுன்லோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா இதை நீங்கள் க்ளிக் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோடு ஆகிடும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் நான் இன்னும் ஒரு மிஸ்டேக் இதில் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் பேஜ் நம்ம தமிழ் கொடுக்கல அது வந்து வந்து புக் பேஜ் நம்பர் மட்டும் கொடுத்தா யூஸ் ஆகாது உங்களுக்கு வந்து அது என புது புக்கில் இருக்கிறத கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அதை நான் கொடுக்கலாம் அதே நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயத்தை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க ஸோ இதோட இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது சரி ஓகே எல்லாரும் சேஃபா வீட்டில் பத்திரமா இருங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்